வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையத்தாள் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு தடவை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. ஐயா கடந்த பல மாதங்களாக, 2 வருடங்கள் என்றே குறிப்பிடலாம், ஐயா காந்த தத்துவத்தை பற்றிய தொடர் சிந்தனை உரையை இந்த மன்றத்திலே நிகழ்த்தி வருகின்றார்கள். பேராசிரியர் தனது சிறு வயதிலிருந்தே வேதாத்திரியத்திலே முழுமையாக ஈடுபட்டவர். கர்மயோகி உலகநாதன் ஐயாவின் புத்திரன். ஐயாவின் வழிநடத்திலே மகரிஷி நேரடி கண்பார்வையிலே வளர்ந்தவர். யோகாவிலே எம்ஏ பட்டமும் பெற்றவர். காந்த தத்துவத்திலே ஆழமான ஆராய்ச்சிகளை புரிந்தவர். அவர் எமது மன்றத்திலே காந்த தத்துவம் பற்றிய இந்த தொடர்ச்சிந்தனை உரையை வழங்குவது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இப்பொழுது ஐயாவை காந்த தத்துவம் பாகம் 22 சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. காந்த தத்துவ பாடல் 4வது பாடல். வான்காந்தம் சிவகாந்தம் வலமாற்றல் மருந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்று மறிந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவெளியே இதனோடு வின் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலமாந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிகச்சிறந்த ஆற்றல் அதன் வளர்ப்பு நிலை மனமது. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில்
வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவெளி இதனோடு வின் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பது தெய்வப்புலமையினுடைய அருள்வாக்கு. அந்த பெருமகனின் வழியில் வந்த அத்தனை யோகிகளையும் சித்த புருஷர்களையும் ஞானிகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்கள் வழியில் வந்த வள்ளல் பெருமானுடைய அடியொற்றி நம்மோடு வாழ்ந்த அருள்தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவருடைய ஆன்ம நிலையை நாம் அனைவரும் மனம் மொழி மெய்களினால் வணங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியையும் என்னோடு இணைத்துக் கொள்ளுகிறேன். பெரியோர்களே, இருப்பால் மெய்யுணர்வாளர்களே, மிக நீண்ட பயணமாக கிட்டத்தட்ட 22 வகுப்புகளாக நாம் பல பரிமாணங்களை ஆழ்ந்தும் அகன்றும் விரிந்தும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இறையருளாலும் குரு கடாட்சத்தாலும் நாம் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி முத்தெடுக்க தொடர்ந்து நமக்கு அவைகள் உறுதுணையாக இருக்கட்டும். பல பரிமாணங்களில் கடந்த வகுப்பில் நாம் காற்று மண்டலத்திலே சிந்தனைகளை ஆழ்ந்து செலுத்தியிருந்தோம். ஆக பௌதீதத்தினுடைய கட்டமைப்பில் நாம் காற்று மண்டலத்தை வெகுவாக ஆழ்ந்து தன்காற்று மென்காற்று வன்காற்று என்ற நிலையிலும் காற்றினுள் காற்றாய் காற்றுரு காற்றாய் காணிலை காற்றாய் என்பதையும் அது நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதே போல காற்றிடை சக்திகள் பல இருப்பதும் காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன என்பதையும் நாம் கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். நுண்ணுயிரிகளினுடைய துவக்கம் காற்று மண்டலத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒரு சுருக்கமாக பார்க்கிற பொழுது 3 வார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு அது எளிதாகவும் இருக்கும், அது திரும்ப நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். 1 வெளி வெளிமண்டலம், இன்னொன்று துளி துளி மண்டலம், 3வது வளி வளிமண்டலம். வெளிமண்டலம் நாம் பார்த்திருக்கிறோம், தூய வெளி. அதன் பிறகு நாம் பார்த்தது துளி மண்டலம். அந்த துளி மண்டலம் தான் பூதாகாசம் மகாகாசம் சிதாகாசம் என்று பிரிந்திருப்பதையும் பார்த்திருக்கிறோம். இப்போ தூய வெளி என்று நாம் உணர்ந்தது சிந்தித்ததெல்லாம் நாம் அடிப்படையாக மகரிஷியினுடைய கருத்துக்களை 4 தன்மைகள் 3 திறம் என்று உருவகப்படுத்துவதும் பிரமாணப்படுத்துவதும் அடிப்படையில் மகரிஷி அதை நமக்கு வழங்கியது. அவைகள் சர்க்குணமாக இயக்கத்தில் தான் இருக்கிறது. ஆக இயக்கத்தை வைத்துக்கொண்டு இயக்க மூலத்தை நிர்ணயம் செய்த, அதாவது அதற்கு நாம் கடந்த வகுப்புகளிலே சிந்தித்திருக்கிறோம், அனுமான பிரமாணம். ஏதோ ஒன்று இயக்கத்தை பார்க்கிறோம், இந்த இயக்கத்திற்கு எது மூலம் என்று சிந்திக்கிறோம்.
இப்ப இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது என்று பார்க்கிறோம். அதனுடைய இயக்கம் அவ்வளவு துல்லியமாக இருப்பதை பார்த்து எப்படி இது இவ்வளவாக இயங்குகிறது என்ற பொழுது இயக்கத்தை வைத்து கொண்டுதான் இயக்க மூலத்தை அனுமானிக்கிறோம். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் அந்த பேராற்றல் என்றும் பேரறிவு என்றும் காலம் என்றும் வற்றாயிருப்பு என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் இறைவனுக்கு நிர்குணவாதி என்றும் சொல்லப்படுகிற செய்தி அறிந்திருப்போம். ஆக நிர்குணமாக இருக்கின்றவன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் தியானித்து உள்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம், அவன் வெறும் சாட்சி பொருளாக மட்டுமே இருக்கிறான். நாம் ஆற்றல் துகளினுடைய கட்டமைப்பிலே நாம் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். எப்படி ஆற்றல் துகளினுடைய கட்டமைப்பு உருவான பொழுது எப்படி மையத்தில் இருக்கக்கூடிய வெளியினுடைய அமைப்பு விரிவு சுருக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆக இறைவன் என்பவன் நிர்குணவாதியாகத்தான் இருக்கிறான். அவன் சர்க்குணமாக நாம் அவனை உருவகப்படுத்துகின்ற நான்கு குணங்களும் தன்மையும் மூன்று திறம் என்று சொல்லக்கூடிய பரிணாமம் இயல்பூக்கம் கூர்தலறம் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பௌதீகத்தின் அடிப்படையில் மகாகாச வெளியில் தான் பார்க்கிறோம். சுத்த வெளியில் அவைகளை புலனுக்கு அப்பால் இயங்குகின்ற ஒன்றில் நிர்குணத்தில் நிலைக்கிற ஒரு பெரும்பொருளில் அவைகள் ஊகத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் எதை வைத்து சொல்லுகிறோம்? தொடர்ந்து இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆற்றல் சமநிலையிலேயே இருக்கிறது, ஆற்றலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப பிரபஞ்சத்தில் ஆற்றல் எந்த இடத்திலும் குறைவுபடாது தொடர்ந்து வழங்கி சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சீரோடு இயங்கக்கூடிய நிலையில்தான் இந்த இயக்கத்தை வைத்து கொண்டு அது பேராற்றலாக இருக்கலாம், தொடர்ந்து வழங்குகிற பொழுது அது வற்றாயிருப்பாக இருக்கலாம், அந்த இயக்க ஒழுங்கு ஒரு குறிப்பிட்ட நிலையில் சேதன அசேதன பொருட்களிலே இயக்கத்தை வைத்து கொண்டு அது பேரறிவாக இருக்கலாம் என்று நாம் யூகிக்கிறோம். இன்னும் ஆழ்ந்து நீங்கள் அதிலே மூழ்கி தியானிக்கிற பொழுது இறைவெளிக்கும் என்று சொல்லக்கூடிய வெளி மண்டலத்துக்கும் துளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய தனித்து துகள் ஆற்றல் துகள் இயங்கக்கூடிய அந்த துளி மண்டலத்துக்கும் மகாகாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கவே முடியாது. காரணம் இரண்டுமே புலன் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டது. அதனால்தான் விஞ்ஞானம் இன்று வரைக்கும் அணுவிலே இருக்கக்கூடிய ஆற்றல் துகளினுடைய வேகத்தை கணிக்க முடிவதில்லை. பல வெளிநாடுகளிலே இதற்காக பல முறைகளிலே அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆற்றல் துகளாக இருக்கக்கூடிய புரோட்டான் என்ற துகளை அது நாம் இரண்டு துகள்கள் மோதுகிற பொழுது என்ன நிகழும் என்பதை முயற்சிக்கிறோம். ஆனால் அவைகள் அந்த நிலை அந்த நுண்ணிய நிலை என்று பார்க்கிற பொழுது இப்ப நாம் அறிவியலிலே நம் நேர கணக்கீடுகள் வருகிற பொழுது மைக்ரோ செகண்ட் பார்த்தோம், மில்லி செகண்ட்ல இருந்து மைக்ரோ செகண்ட் வந்தோம், மைக்ரோ செகண்ட்ல இருந்து நேனோ செகண்ட் வந்தோம், நேனோ செகண்ட்ல இருந்து பீகோ செகண்ட் வந்திருக்கிறோம், பீகோ செகண்ட் என்ற நிலையில இருந்து இப்ப ஆட்டோ செகண்ட் என்பது வருகிறது. அது ஒன்றின் கீழ் பத்தின் பவர் மைனஸ் டு த 10^54 என்று வருகிறது. ஒன்றுக்கு கீழே பத்தை போட்டு அதை 54 சைபர் போட்டு நீங்கள் ஒன்றை வகுத்தால் எவ்வளவு வரும்? அந்த நுண்ணிய அளவுல இருக்கிறது. நீங்க எந்த கருவியை கொண்டு மனதை கொண்டு கணிக்க முடியுமா என்றால் கணிக்க முடியாது. அந்த ஒரு அடிப்படை நிலையிலே தான் வெளிக்கும் அடிப்படை துகள் ஆற்றலுக்கும் அதிக வித்தியாசமே இருக்க முடியாது. சொல்ல போனால்
விஞ்ஞானத்தில் இரண்டு சிஸ்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சாதனம் இருக்கிறது, உங்களிடத்துல ஒரு சாதனம் இருக்கிறது. இந்த ரெண்டு சாதனத்துக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இணைப்பு சாதனம் என்று ஒன்று வரும், இன்டர்ஃபேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சொல்லப்போனால் இந்த துளி மண்டலமாக இருக்கக்கூடிய மகாகாச வெளிதான் இறைவு நிலையாக இருக்கக்கூடிய வெளிக்கும் நாம் காணுகின்ற பிரபஞ்சத்திற்கும் இடையில் ஒரு இன்டர்ஃபேஸ் என்ற நிலையிலே செயல்படுகிறது. அதனால்தான் நீங்க தவத்துல கூட மகரிஷி சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீர்கள், மெடிடேஷன் என்பது மீடியா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது என்று சொல்லியிருப்பார்கள். ஏன் மீடியா என்று சொல்லுகிறோம்? காணுகின்ற புலன்களுக்கு தட்டுப்படுகிற பிரபஞ்சத்திற்கும் காண முடியாத புலன்களுக்கு அப்பால் இயங்குகிற பிரபஞ்சத்திற்கும் இடையில் இணைப்பு பாலமாக மீடியாவாக இயங்குகிறது உயிர்த்துகள், அடிப்படை ஆற்றல் துகள். இந்த அடிப்படை ஆற்றல் துகள் மேல் மனதை வைத்து, மனதை உயிர் மீது வைத்து, உயிரை பரத்தில் ஒடுக்குவகின்ற உயிர் படக்கம், உயிர் துறக்கம், இந்த நிலைக்கு போகிற ஒரு யோகிக்குத்தான் அது காணாத பிரபஞ்சத்திற்கும் அவன் இணைக்கப்படுகிறான் என்று யோகத்திலும் சொல்லுகிறோம். அப்போ நீங்கள் காந்த தத்துவத்தில் இறைவனுக்கு நாம் நான்கு தன்மைகள், மூன்று திறம் என்று சொல்லுகின்ற தன்மையெல்லாம் அதிக ஆழமான சிந்தனையிலே நீங்கள் போனால் இறைவனிடத்திலே இருந்து பெறப்பட்ட அதே அளவு அழுத்தம் என்ற நிலையில தனித்து இயங்கக்கூடிய மகாகாச வெளியில்தான் இருக்கிறது. இந்த மகாகாச வெளியிலே இருந்து தான் நாம் பல நிலைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். கட்டமைப்புகளை பற்றி விரிவாக ஆழமாக கடந்த வகுப்புகள் பலவற்றிலும் பார்த்திருக்கிறோம். அதிலே காற்று மண்டலம் கடந்து நாம் இன்றைக்கு அழுத்த காற்று என்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்ப காற்று என்று சொல்லுகிற பொழுதே நாம் கடந்த வகுப்புகளில் சொல்லியிருக்கிறோம், ஆற்றலினுடைய பரிமாணம் காற்று என்று நாம் வைத்து கொண்டால் இந்த ஆற்றல்களை இணைக்கிற இடம் அழுத்த காற்று, நெருப்பு, தீ என்று சொல்லக்கூடிய பௌதமாக இருக்கலாம். ஆக ஐந்து பௌதீகம் நமக்கு தெரியும். ஒன்று ஆற்றல் துகள், தனித்து இயங்குகிற விண். இரண்டாவது விண்ணினுடைய கூட்டு சேர்க்கை, அது காற்று மண்டலம், வாயு மண்டலம். அதன் பிறகு இந்த காற்று அழுத்த காற்றாக இயங்குகிற இடம் வெப்பமண்டலம். அதன் பிறகுதான் நாம் பின்னால் பார்க்க இருக்கக்கூடிய தேயு, வாயு, ஆகாசம் என்ற நிலையில பிருத்திவி அப்பு நிலைகளையும் பார்க்க இருக்கிறோம். ஒன்று கெட்டிப்பொருள், இன்னொன்று திரவப்பொருள். திரவப்பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீரை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், பல திரவங்கள் இருக்கிறது. அப்ப நாம் இந்த ரெண்டு பௌதீகமாக இருக்கக்கூடிய நீர்பொருளுக்கும் நிலம் என்று சொல்லக்கூடிய கெட்டி பொருளுக்கும், வெறும் ஆற்றல் களமாக இருக்கக்கூடிய காற்று மண்டலத்துக்கும், அதற்கு அப்பால் இயங்குகிற நுண்ணிய துகளாக ஆற்றல் துகள் மண்டலத்துக்கும், இந்த முன் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் பின் இருக்கக்கூடிய ரெண்டு பௌதீகத்துக்கும் இணைப்பு பாலமாக விளங்குகிறது, இணைக்கிற பகுதியாக இந்த வெப்ப மண்டலம், நாம் சொல்லக்கூடிய பௌதீகம் அக்னி மண்டலம், அழுத்த காற்று. நீங்களுக்கு அழுத்தி என்று சொன்னாலே பெரும்பாலும் நம் மனதிற்கு தோன்றுவது அந்த ஜுவாலை போன்ற எரியக்கூடியதைத்தான் தீ என்று நினைத்து கொள்கிறோம். அது மட்டும் தீ அல்ல, அது வெளிப்பட்டு நிற்பது.
வெளிப்பட்டு நிற்கக்கூடிய ஜுவாலை மட்டுமல்ல, அது ஜுவாலை இல்லாமல் கூட உங்களுக்கு காற்று அழுத்தப்பட்டு அதுல இருந்து வெப்பம் உங்களுக்கு உள்ளடக்கமாகவே இருக்கும். அது எந்த நிலையில இன்னொரு பௌதத்தோடு தொடர்பு வருகிறதோ அப்பொழுதுதான் அது வெளிப்படுகிறது. அது குறிப்பாக பிராணக்காற்று ஆக்சிஜனுடைய வெளிப்பாடுதான் ஜுவாலையாக தெரிகிறது. அப்போ எங்கள் இந்த பௌதீகம் மண்டலம், அதாவது ஒன்று வெளிமண்டலம் பூரணப்பொருள் சுத்தவெளி, ரெண்டாவது துளிமண்டலம் அதுமாக இருக்கக்கூடிய மகாகாசவெளி, அதன் பிறகு வரக்கூடிய பூதாகாசவெளி பௌதீக வெளிக்கு நாம் வருகிற பொழுது, இந்த பௌதீக வெளியில்தான் ஏனைய நான்கு பௌதீகங்கள் நாம் பார்த்தாலும் அதிக அளவு இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை பார்க்கிற பொழுது, நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய டயாமீட்டர் இப்பொழுது விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில 96 பில்லியன் ஒளி வருடங்கள். இது முன்ன ஒரு காலத்துல நாங்கள் 200 மில்லியன் ஒளி வருடங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ ஒளியினுடைய வேகத்தை வைத்து கணக்கிடுகிற பொழுது 96 பில்லியன் ஒளி வருடங்கள் என்று கணக்குக்கு வருகிறது. ஐன்ஸ்டைனுடைய கூற்றுப்படி பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது, இட் கீப்ஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பாண்டிங். அப்படி பார்க்கிற பொழுது 96 பில்லியன் ஒளி வருடங்கள் என்ற கணக்குக்கு வருகிறீர்கள் என்றால், அதுல நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்முடைய சமயம் சார்ந்தவைகள் எல்லாம் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளோடு நிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கேலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலமே இப்பொழுது கணக்கீடுகளுக்கு எடுத்து பார்க்கிற பொழுது அவைகளே லட்சக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது. நம்முடையது பால்வெளி மண்டலம் எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு சுழற்சி, ஒரு எஸ் போட்டது போல சுழற்சியாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பால்வெளி மண்டலமும் ஒரு அமைப்பில் இயங்குகிறது. இப்ப நம்முடைய பால்வெளி மண்டலத்துக்குள்ளே கணக்கில் கொண்டு வருகிற பொழுது அதற்குள்ளாகவே பார்த்தாலும் கூட இந்த பால்வெளி மண்டலத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நட்சத்திரம் தான் நம்முடைய சூரியன் என்பதும், அதன் சுற்றி அதனுடைய காந்த வலை பின்னலில ஏனைய கோள்கள் 796 கோடி மைல் என்ற அளவிலே நெப்டியூன் வரைக்கும் அது விரிகிறது. இது மிக மிக சிறியதாக இருக்கிறது. நம்முடைய பால்வெளி மண்டலம் மொத்தமும் கணக்கெடுத்து பார்த்தால், நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், 2 பௌதீகங்கள் தான் அதில் ஆளுமை செலுத்தி இருக்கிறது. ஒன்று காற்று மண்டலம், இன்னொன்று அழுத்த காற்று மண்டலம் என்று சொல்லக்கூடிய வெப்ப மண்டலம். இதுதான் பிரபஞ்சத்தில் ஆட்சி நிலையில நம்முடைய பால்வெளி மண்டலத்திலே அவைகள் தான், அதனுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதுல எந்த இடத்துல நமக்கு இந்த பூமி கிரகத்துக்கு ஒரு அமைப்பு வந்தது என்று நாம் பல கடந்த வகுப்புல நாம் நுண்ணுயிரிகள சொல்லி இருக்கிறேன். காற்று மண்டலத்தினுடைய ஒரு தனித்துவம் நம்முடைய பூமி கிரகத்துக்கு அமைந்திருக்கிற ஒரு சூழல், 10,000 கிலோமீட்டர் என்று பூமியை சுற்றி காற்று மண்டலம் இயங்குகிறது. சாமி சொல்ற போது அதை 10 மைல் தூரம் லேசாகவும் அதற்கு மேல், அதாவது அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் என்று சொல்றார். அதை விஞ்ஞானம் 3 லேயராக பிரிக்கும். 1 நைட்ரஜன் மண்டலம், அதிலே கொஞ்சம் பிராணவாயு 21% இருக்கிறது. இப்ப இந்த 21% பிராணவாயும் தாவரம் விடுகிற ஆக்சிஜனைத்தான் நாம் சுவாசித்துக்கிறோம். அதற்கு மேலாக ஆக்சிஜன் மண்டலம், அதற்கு மேலாக மேக்ரா மண்டலம் என்று 3 மண்டலங்கள் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமியை சுற்றி ஒரு கவசம் போல இருக்கிறது. இந்த 3 மண்டலங்கள் ஏனைய கோள்கள்ல இல்லை.
இதுதான் உயிரினத்தினுடைய நுண்ணுயிரிகளினுடைய தொடக்கத்திற்கு சாதகமாக இருக்கிறது. அதனால்தான் காற்றிடை சத்தர்கள் என்று நாம் கடந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் அதிகமாக விரிந்து போக வேண்டாம் இப்பொழுது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு ஒரு கடைசி படிவத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது மூலக்கூறினுடைய பிரதிபலிப்பு அதுல இருக்கும். இப்ப நம்மளே எடுத்துக்கொள்ளுகிறோம், இப்ப நம்முடைய உடல்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ஒரு ரிப்ளிகா நம்முடைய உடல்லே இருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் இதை வெளியில தேட வேண்டாம் என்று பின்னால் வந்த சித்தர்கள் அதை கொண்டு வந்தார்கள். முதல்ல வந்த வேதாந்திகள் 5 பௌதீகங்கள் தான் மூலம் என்றும் ஏகம் சத் என்ற நிலையிலே ஆற்றல் களமாக பார்த்து இந்த ஆற்றல் களம் தான் பிரபஞ்சமாக இருக்கிறது என்று 5 பௌதீகத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய பிரம்ம சுத்த ஸ்வாவ என்று சொல்லக்கூடிய பிரம்ம நிலையை சூத்திரத்திலே கொண்டு வந்தார் வியாச முனிவர். பிரம்ம சூத்திரத்தை எழுதுகிறார். ஆக இறைவனை 5 பௌதிகத்தின் வழியாக கண்டவர்கள் வேதாந்திகள், பான்சோபிசம். ஆனால் இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ரிப்ளிகா, ஒரு சின்ன மாடல். இப்ப நீங்க ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, பங்களா கட்டுறீங்க என்று சொன்னால் ஒரு ஆர்கிடெக்ட போய் எனக்கு வீடு இந்த மாதிரி இருக்கணும், அது போல இருக்கணும் என்றெல்லாம் நீங்க சொன்னீங்க என்று சொன்னால் அவர் உட்கார்ந்து டிசைன் பண்ணுவார். அதுக்கு நீங்க என்னென்னலாம் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும், இவ்வளவு நீளாகலம் இருக்கணும், இந்த இடத்துல டேபிள் வரணும், இந்த இடத்துல கிச்சன் வரணும், இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்ல 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 அவர் உள்ள வாங்குவார். அது சுவாமி ஒரு பாட்டுல சொல்லுவது போல ஓவியன் தன் மனதுக்கு ஏற்ப கோடுகளை இழுக்கிறது போல என்று சொல்றது. அது போல அவர் எல்லா உங்களிடத்துல இருக்கக்கூடிய தேவைகள், உங்க வீடு எப்படி இருக்கணும் என்று நீங்க உங்க கற்பனையில வைத்திருக்கிறீர்களோ எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணிப்பார், உள்வாங்குவார். அதன் பிறகு அவர் அதை ஒரு பேப்பர் வடிவத்துல ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஒன்று போடுவார். பிறகு அந்த ரஃப் ஸ்கெட்சை வைத்து கொண்டு அவருடைய இன்டெலிஜென்ஸை அதில் பொருத்துவார். அவருடைய இன்டெலிஜென்ஸ்னா அவர் ஒரு ஆர்கிடெக்ட் என்ற முறையில பல நாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்த்துருப்பார், அங்கே பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாலேயே பார்த்தீங்க, இல்லை உங்கள் கனடாலேயும் பார்த்தீங்க என்று சொன்னால் இப்போ எல்லா மெட்டீரியல்ஸ் முக்கியமான ஒரு கட்டிடத்திற்கு தேவையான ஒரு கட்டமைப்புக்கு தேவையான சில சில பொருள்கள் எல்லாம் வேறு நாடுகளில் இருந்து வரவழைத்து கட்டிடத்துக்கு பயன்படுத்துவது என்பதெல்லாம் வந்துடுது. அப்போ அவர் அவருடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய நாலேஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கட்டடம் எப்படி எங்க வரணும் என்ற மெட்டீரியல் முதற்கொண்டு அதுல எந்த இடத்துல அவர் மூணையும் டிசைட் பண்ணணும், பைப் லைனை டிசைட் பண்ணும், அதன் பிறகு பலவிதமான முறைகள்ல அதை கன்வீனியண்டா அட் த சேம் டைம் அவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை உள் வாங்கணும். வாங்கின பிறகு அவர் ஒரு சின்னதா ஒரு மாடல் செய்வார். அந்த சின்ன மாடல் ஒரு ஒரு அதற்குரிய ஒரு ஆசாமி அவரு ஒரு ஆர்கிடெக்டில் அவரிடத்திலேயே இருப்பார். அவர் அந்த வீடு எப்படி இருக்கணும் என்று இவர் சொல்லுகிறாரோ அதே மாடல் வீடு ஒன்றை உருவாக்குவார். ரிப்ளிகா என்று இருக்கும். நீங்க ஆழியார் அறிவுத்திரு கோயில் கூட அது முதல்ல ஒரு ரிப்ளிகா இருந்தது, ஆனால் அந்த ரிப்ளிகா போல வரல, அதன் பிறகு மாற்றி கொண்டோம். ஏன்னால் அதனுடைய அது யுஎஸ்ல பண்ணது, அதன் பிறகு இங்க லோக்கல் ஒருவரை வைத்து அதை மாற்றிக்கொண்டோம், டிசைனை மாற்றணும். அப்போ அந்த ரிப்ளிகா எப்படி இருக்கணுங்கிற, நாளைக்கு வீடு இப்படித்தான் இருக்கும், இந்த இடத்துல இந்த இதெல்லாம் வரும் என்று அவர் செய்து ஒரு மாடலா ஒரு வீடை காண்பிப்பார். அந்த வீட்டை பார்த்தால் நீங்க ஆச்சரியமா இருக்கும், அதுல என்ன டிஸ்டன்ஸ், என்ன அமைப்பு இருக்கிறதோ அப்படியே நாளைக்கு அந்த வீடு உருவாகும். அதேதான் நம்முடைய உடலும். பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணு முதற்கொண்டு அண்டம் ஈராக ஒவ்வொரு பௌதீக மாற்றத்தில் விளையக்கூடிய எல்லா விதமான இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்சுவல் நாலேஜ்,
whatever that has been accumulated over century over century, அது எல்லாமே இந்த அனுபவங்கள் எல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட நிலையில மனிதனாக இருக்கிற நம்மிடத்துல இருக்கிறது. அதனாலதான் சுவாமி சொல்ற கர்மையம் இஸ் த ட்ரெஷர் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று சொல்றார். ஏன் கர்மையம் ட்ரெஷர் என்று சொல்றாருன்னா, அந்த மொத்த அனுபவங்களுடைய தொகுப்பு அது டிரான்ஸ்லேட் ஆயிக்கொண்டே இருக்கிறது, பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. நாம் அலை இயக்கத்தையும் விரிவாக பார்த்திருக்கிறோம் முந்தைய வகுப்புகள்ல. இந்த மொத்தமும் அதற்குள்ளாக வந்து விடுகிறது. அப்ப நான் வெளியில போய் தேட வேண்டாம் என்று பின்னால் வந்த சித்தர்கள் அறிவை உயிரோடு இணைத்தார்கள், மனதை உயிரோடு இணைத்தார்கள், இந்த உயிரை பரத்தோடு இணைத்தார்கள். பரத்தோடு இணைத்தால் உங்களுக்கு என்னவாகும் என்று கேட்டீங்க என்று சொன்னால், அந்த ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில எல்லா பொருள்களும் பதஞ்சலி சொல்லக்கூடிய சம்யமம் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு யோகியினுடைய அறிவு உயர்கிற பொழுது எல்லா பொருள்களை பற்றிய ஞானம் அவர்களுக்கு உருவாகிறது. அதுதான் சித்தர்கள் என்று சொல்லுகிறோம். சித்து சித்தர்கள், உயிர் உயிரை உணர்ந்தவர்கள், ஃபேன்சைக்கிசம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த சித்தர்களினுடைய அடிப்படையில நாம் அவர்கள் அதிகமாக வெளிப்புறத்துல அவர்கள் வெளிப்புற விஷயங்களிலே கவனம் செலுத்தவில்லை. காரணம் அவர்களுக்கு திருமூலர் சொல்றது போல, இந்த உள்ளமே பெருங்கோவில், இந்த ஊனுடம்பே ஆலயம், இதுதான் அவர்கள் கடைசி வரைக்கும் கட்டமைப்புல இந்த உடலுக்குள்ளாக எப்படி இயங்குகிறது என்பதை அதை பூரணமாக உணர்ந்தவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இது இப்படித்தான் செயல்படுகிறது என்பதையும் உணர முடிந்தது. இப்படி முடிந்தவர்கள்தான் இந்த மூன்று உடலாக, நம்முடைய உடல் தூள உடல், தூக்கும உடல், காரண உடல் என்ற நிலையில இந்த இயக்கத்தையும் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இயக்கத்தையும் அவர்களாலே நல்ல முறையில அதை கூர்ந்து அறிய முடிந்தது. அதனால்தான் இந்த உடலுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்ற பொழுது, அந்த மூன்று இயக்கத்தை வைத்துக் கொண்டே இந்த சிரமத்தை போக்கிவிடலாம் என்றெல்லாம் அவர்களால யூகிக்க முடிந்தது, அனுமானிக்க முடிந்தது. அவர்களாலே ஆற்றலை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்க முடிந்தது. ஆக அந்த காற்று மண்டலம்தான், வெப்ப மண்டலம்தான் நாம் காணுகிற புலன்களுக்கு தட்டுப்படுகிற பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கிறது. அந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இரண்டு மண்டலங்கள் விரிந்திருக்கிற ஒரு அமைப்பிலே ஒவ்வொரு இடத்திலும், அதனால்தான் பாடல்ல வருகிறது காற்றிடை காற்றாய், ஒவ்வொரு காற்றுக்குள் இன்னொரு காற்று மடிப்பு இயக்கம், காற்றுரு காற்றாய், காணிலை காற்றாய் என்று பல படிமானங்கள் வருவதனால் நாம் காணுகிற எல்லா கோள்களை சுற்றிலும் அமைந்திருக்கிற காற்று மண்டலம் ஒன்றை போல் இன்னொன்று இல்லை. சொல்லப்போனால் இப்ப நீங்க நம்முடைய நவக்கோள்கள் அல்ல, நாம் கணக்குக்கு எடுத்துட்டு வந்திருப்பது கிட்டத்தட்ட 6 கோள்கள் தான். 2 காந்தப்பாதைன்னு சொல்றோம், காந்தப்பாதையும் அல்லாது அது அழுத்தம் என்ற நிலையில வெளியினுடைய பாதை தான் ராகுகேது பாதை, அது வெளி பாதை தான். அதே போல சூரியனையும் கணக்குக்கு கொண்டு வர்றோம். இந்த 6 கோள்களும் நீங்க பார்க்கிற பொழுது புதனுடைய வெப்பம், சுக்கிரனுடைய வெப்பம், பூமியினுடைய வெப்பம், அதன் பிறகு செவ்வாயினுடைய வெப்பம், அதிக ரொம்ப கோள்கள்லயே பெரிய கோள் வியாழனுக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய சனிக்கிரகம். இந்த 6 கிரகத்தை வைத்தே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மண்டலத்துல வித்தியாசம் இருக்கிறது. நாம் இந்த புறம் நம்ம பூமிக்கு இந்த சூரியனை ஒட்டி பார்க்கக்கூடிய சுக்கிரன், அதனுடைய வெப்பம் 400 டிகிரி 500 டிகிரி என்று இருக்கிறது. இதுவே பூமிக்கு இந்த புறம் இருக்கக்கூடிய செவ்வாய் பனி நிலையில
அது குளிர்ந்த நிலையில இருக்கிறது. சொல்லப்போனால் நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில ஒரு காலத்தில் சொல்ல ஒரு மேபி ஒரு 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஒரு தோராயமாக வைத்துக் கொண்டால் செவ்வாயில் உயிர்கள் இருந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானம் இருக்கிறது. இப்ப பூமியும் ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்க, அது காலப்போக்கில் மாற்றம் வருகிற பொழுது உறைபனி நிலைக்கு வரும், அது பல 100,000 ஆண்டுகள் ஆகும். ஆக ஒவ்வொரு கோள்களை சுற்றிலும் அமைந்திருக்கிற வளிமண்டலம், அழுத்த காற்று மண்டலம் வெவ்வேறு பரிமாணத்தில் விகிதாச்சாரத்தில் அவைகள் வேறுபடுகின்றன. அந்த வேறுபாடுகளினுடைய அடிப்படை பிரபஞ்சம் முழுவதும் அது விரிந்திருக்கிறது. அது எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கோள்களிலும் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வேற வேறாக இருக்கும். புதன்ல வேற இருக்கிறது, செவ்வாயில வேற இருக்கிறது. ஏன் வேற வேறாக இருக்கிறது? நம்முடைய பூமியில இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வேறாக இருக்கிறது, சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலத்தினுடைய அமைப்பு. இப்போ நீங்க இத மகரிஷி சொல்வது போல மண்ணான இவ்வரிய மாப்பெரிய உலகம் இசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகின்றேன் என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார். சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. நாம் அப்படி மனதை வியாபகத்தோடு இணைக்கிற பொழுது அந்த நுண்ணிய இயக்க நிலையில ஒடுங்கி உயிர் பழக்கத்துக்கு போகிற பொழுது இது வெறுமனே இந்த உடல் சரீரம் இது இது இந்த இயக்கம் இருக்கக்கூடிய ஆண்டு என்ன நோக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன சாதிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கையில தான். ஆட்டு வித்தால் ஆடாதவர் யாரே கண்ணா என்று பாடல் இருக்கிற சினிமா. அப்போ சாமியும் சொல்றாரு, நீங்க பஞ்சபூத நவகிரகத்தில எந்த அறிவு எல்லாவற்றையும் அதனுடைய இயக்கத்துல இயக்கி அதனுடைய தன்மையில அது வழி நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே அறிவுதான் நமக்குள்ளாக பௌதீக இயக்கத்துல வழி நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று முடித்திருப்பார். அந்த நிலைதான் பற்றற்ற நிலை, எல்லாம் போயிடும். சொல்ல போனால் உயிரை பற்றிய பயம் போயிடும், பொருளை பற்றிய பயம் போகிறது என்பது கூட இரண்டாவது பட்சம். உங்க உடல் மேல இருக்கிற பற்றும் உடல் தேவை குறைந்து, உடல் தேவை குறைந்து ஆன்ம தேவை அதிகரித்து, ஆன்மாவினுடைய தேவை அதிகரிக்கிற பொழுது என்ன நிகழ்கிறதுனா உங்களை ஒத்த இன்னொரு ஆன்மாவை உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வருகிறது. அப்ப இன்னொரு ஆன்மாவினுடைய எப்ப என்னுடைய தேவை குறைகிறதோ எனக்கு என்ன உணர்வாக வருகிறது, இன்னொரு உயிரினுடைய தேவையை உணர்கிற ஆற்றல் எனக்கு வருகிறது. இவ்வளவுதான் ஆன்மீகம், இதுக்கு மேல நீங்க ஆன்மீகத்தை தேடவே வேண்டாம். ஆன்ம நிலையை உணர்கின்ற பொழுது என்னை ஒத்திருக்கிற எல்லா உயிர்களும், வள்ளலாரை தான் சொல்றார், உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்க, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அது யாருன்னு கேட்கிறார், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் நான் தெரிந்தேன். அப்ப அந்த நிலையில இருந்துதான் பௌதீக குறிப்புகளை பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அழுத்த காற்று என்று சொல்லக்கூடிய இந்த வெப்பக்காற்று ரெண்டு பரிமாணங்கள், ஒன்று வெப்பம் இருக்கிறது, இன்னொன்று வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சமே ரெண்டா பிரித்து பாருங்க, வெளி கூட்டல் எச்சம், வெளியில இருந்து வந்த எச்சம் வெளிச்சம். இப்ப இந்த இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பரிமாணம். நான் எப்படி ஆரம்பத்துல வெளிமண்டலத்துக்கும் துளி மண்டலத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று சொன்னேனோ அதே போல
காற்று மண்டலத்துக்கும் அழுத்த காற்று மண்டலமாக இருக்கக்கூடிய வெப்ப மண்டலத்துக்கும் அதிகமான வித்தியாசம் உணர முடியாது. ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்து செயல்படுகிறது. இப்ப நாம் இந்த வெப்ப மண்டலமாக இருக்கக்கூடிய அக்னி மண்டலம், பெரியவர்கள் இதை இணைப்பு மண்டலமாக இதுதான் இணைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் தீ என்று சொல்லக்கூடிய நெருப்பு என்று சொன்னால் நெருங்கி இயங்குவதனால் அதை பெரியவர்கள் காரணப்பெயராக இலக்கண குறிப்பில் வருகிறது. அது நெருப்பு என்று சொல்லுகிறோம், நெருங்கி இயங்குகிறது அணுக்கள். இப்ப நெருங்கி இயங்குகிற அணுக்கள் அவர்கள் எந்த ஒரு ஆற்றலையும் தனித்து இயங்குவதை இணைக்கிற பொழுது அது இணைப்பு ஆற்றலாக நெருப்பு மண்டலம் செயல்படுகிறது. காற்று மண்டலம் அதிகித ஆற்றலுடையது, ஆனால் அந்த காற்று மண்டலத்தில் ஒரு இணைப்பு ஆற்றலாக செயல்படுகிறது நெருப்பு மண்டலம். அதனால்தான் இப்ப ரெண்டு பொருள்களை இணைக்கிறது கூட நீங்க மெல்ட் பண்ணால் நெருப்பு வெப்பத்தை உபயோகப்படுத்துறோம். அதே ஒரு பொருளை பிரிக்கணும் என்றாலும் அதே காற்று மண்டலம், அதே தீ வெப்ப மண்டலம். அப்போ இதுதான் அவர்கள் உணர்ந்த பொழுது இது ஒரு மங்கள குறியீடாக கொண்டார்கள். நம்முடைய இந்த சமயங்கள்ல இந்தியாவில பௌதீகத்தின் மீது ஐந்து பௌதீகத்தையும் ஒவ்வொரு மங்களமாக சொல்வார்கள். வாயு மங்கலம், அக்னி மங்கலம் என்று சொல்லிக்கொண்டே வர்ற பொழுது இது மங்களத்துக்குரிய பொருளாக வைக்கப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் எந்த ஒரு விழா நடத்தினாலும் அதுல உங்க உணர்வுகளை ஒருமுகப்படுத்துவதற்கும் பல பேரை இணைப்பதற்கு விளக்கு ஏற்றுவது என்ற ஒரு பழக்கமும் வருகிறது. ஐந்து முகம் ஏற்றுவது என்பது இந்த பிரபஞ்சத்தை விளக்கி காட்டுகிற விளக்குகள் என்று நம்ம திருமூலர் வழியாக உணர்ந்தாலும் இந்த இணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே பௌதீகம் வெப்பக்காற்று நெருப்பு. அதனால்தான் நெருப்பு எந்த இடத்துல அவைகள் நாம் பயன்படுத்தினாலும் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் பார்த்தார்கள். என்றால் நீங்க இப்போ குளிக்கிறீங்க, தண்ணியை உபயோகப்படுத்தி குளிக்கிறோம். தண்ணியை நீங்க உபயோகப்படுத்தி குளித்தால் நீங்க சுத்தமாயிடுவீங்க, ஆனா தண்ணி அழுக்காயிடும். சரிதானே? நம்ம குளிக்கிறோம், சோப்பு போட்டு குளிக்கிறீங்க, அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறீங்க. குளிக்கிற பொழுது தண்ணி உங்களை சுத்தப்படுத்திடும், ஆனால் தண்ணி அழுக்காயிடும். நெருப்பு அப்படி அல்ல. அதற்குள் வருகிற எந்த ஒரு பொருளையும் பொருளையும் சுத்தப்படுத்தும், தன்னையும் சுத்தப்படுத்திக் கொள்ளும். அதனால்தான் நெருப்பு ஒழுக்கத்துக்கும் கற்புக்கும் உயர்ந்த நெறிக்கும் அதை பெரியவர்கள் முன்னிறுத்தினார்கள். அதனால்தான் வள்ளுவர், நான் துவக்கத்துல குரல் ஏதோ மேம்போக்காக சொல்லல, அவர் சொல்லுவது அதை குறிப்பிடுறார். எல்லாம் தெரிந்த வள்ளுவருக்கு இதெல்லாம் எவ்வளவு தூரம் உன்னிப்பா அவரு என்னைக்கு எனக்கு மகரிஷி இந்த நுண்மான் நுழைப்புலன்னு ஒரு வார்த்தை இந்த 2500 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆள் யூஸ் பண்ணிருக்கார் பாருங்க. நுண்ணிய மாண்புடைய புலன், இது பதஞ்சலி சொல்லக்கூடிய சம்யமத்துக்கு நேர் வார்த்தை. அதான் அவரே யூஸ் பண்றார். இப்போ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். உண்மையான நெறிகள்ல நீங்க நின்று ரெண்ட அதாவது நன்மை தீமை தூரம் பக்கம் இதையெல்லாம் கடந்த ஒரு யோகிக்கு இவைகள் கட்டுப்பாடு என்பது இல்லை. ஆனால் இந்த நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை தன்மைகள் எல்லாம் அவைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் சொல் செயலை என்று அவர் சொல்றார், அது அழித்துவிடும், தீயினும் அஞ்சப்படும். தீ கூட சுத்தப்படுத்திவிடும், ஆனால் ஆன்மா கலங்கப்படும் என்பதை அவர் அந்த இடத்துல சொல்ல வர்றார். இப்போ தீ என்று சொல்லக்கூடிய அக்னி இணைக்கிற சக்தியாகவும் இருக்கிறது, எரிக்கின்ற சக்தியாகவும் இருக்கிறது. நீங்கள் உடல் உயிரை விட்ட பிறகு ஆன்மாவை நாம் அதை குளிர்விப்பதற்கு ஒரு நிலையிலும் நம்முடைய உடல் சாந்தப்படுத்துகிற நிலையில அதை சிதையூட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலும் தீதான்
பயனாக அமைகிறது. இப்போ தீ எந்த இடத்துல அழுத்த காற்று செயல்படுகிறதோ, நாம் காற்று மண்டலத்துல பார்த்திருக்கிறோம், எந்த இடத்தில் வெப்பமும் எந்த இடத்தில் ஈரப்பதமும் காற்று மண்டலத்தில் இணைகிறதோ அந்த இடத்தில் நுண்ணுயிரிகள் தோன்றுகிறது. இப்ப நாம் வெப்பம் என்பது இணைக்கிற ஆற்றல், அதுதான் நான் சொல்ல வருகிற ஒரு அடிப்படை உண்மை. இப்போ இணைக்கிற ஆற்றலாக வெப்பம் செயல்படுகிற பொழுது அதனுடைய தன்மை என்னவாகவெல்லாம் நம்முடைய பிரபஞ்சத்துல உயிர்களினுடைய தோற்றம் மட்டுமல்ல, கோள்களுக்கூடாகவும் நிகழ்கிற பல்வேறு மாற்றங்கள்ல நாம் சொல்லக்கூடிய சிங்க்ரனைசேஷன் என்ற வார்த்தையை நான் முன்வகுப்புல உபயோகப்படுத்தியிருக்கிறேன். இந்த மொத்த பிரபஞ்சமும் நீங்கள் அந்த திறம் தன்மை, அதன் பிறகு அசேதனத்துல இருக்கக்கூடிய தன்மை துல்லியம் ஒழுங்கு, பிறகு காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன், தென் செல்ஃப் ரியலைசேஷன், இது எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தையில உணர்ந்த வகையில பார்த்தால் சிங்க்ரனைசேஷன், ஒத்திசைவு என்பது தான் தமிழ்ல நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம். அந்த ஒத்திசைவாக இயங்குகின்ற ஒரு மாற்றத்தை ஆற்றல் ஒரு புறம், இந்த புறம் ரெண்டு பௌதீகங்கள், இவைகளை இணைக்கிற ஒரு பகுதியாக அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு செயல்படுகிறது. நீங்க பல வகையில அது நீங்கள் ஒன்று அழுத்த காற்றாக உள்ளீடாக சில நெருப்பு அழுத்த காற்று வெப்பம் இருக்கும், வெளியீடாக அவைகள் சில வகையில வெளிப்படும். அந்த வெளியீடாக செயல்படுகிற ஒரு தீஜ்வாலையோ அல்லது தன்மையோ அதை தாண்டியும் சில தன்மைகள் வெளிப்படும். நம் உடலுக்குள்ளாகவே பெரியவர்கள் அதை கண்டுகொண்டார்கள். ஒன்று ஜடாகினி, சிதாகினி, அதன் பிறகு பூதாகினி, அது செயல்படுகிற சர்வாகினி. ஜடா அக்கினி என்று சொல்றோம், ஜடத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அக்கினி. சித்தா அக்கினி என்று சொன்னால் உயிர் அதனுள்ளாக செயல்படுகிற அக்னி மண்டலம். பூதாகினி ரொம்ப சப்டில் நிலையில செயல்படக்கூடிய, பௌதீக நிலையில செயலக்கூடிய அக்னி மண்டலம். அதில் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கிற பொழுது சர்வாகினி என்று நாம் அதை பார்க்கிறோம். ஆக யோகத்தில் இதை உணர்ந்தவர்கள்தான், நீங்க குண்டலினி கூட என்ன சொல்றீர்கள், குண்டலினி தீ என்று தான் சொல்றோம், குண்டலினி நெருப்பு தான் என்று சொல்லுகிறோம். பாரதி கூட அதை பாட்டுல சொல்லுவான், அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு வீரத்திற்கு என்று சொல்ல வருகிறான். அதுக்கு மூப்பென்று உண்டோ என்று சொல்றான். அப்ப குண்டலினி சக்தியே என்னவாக இருக்கிறது, வெப்பமாகத்தான் இருக்கிறது. ஏன் வெப்பமாக இருக்கிறது, ஆற்றலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துகிறது. நீங்கள் எல்லாரும் பேராசிரியர்கள், அங்க பல பேர் ஞானாசிரியர்கள் முழுக்க எல்லாருமே காந்த தத்துவம் தெரிந்தவர்கள். அதனால இந்த ஆற்றலினுடைய இயக்கமாகவும் இயக்கத்திற்கும், நீங்க காற்று மண்டலத்துல பார்க்கிற பொழுது அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும், அழுத்தம் குறைவான இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்திற்கு நகரும், இது காற்று மண்டலம். அதே போல வெப்ப மண்டலமும் அந்த விரைவு தன்மையில அணுக்களையும் சேர்த்து, உயிரணுக்களையும் சேர்த்து நமக்கு உதவியாக குண்டலினி ஆற்றல் உதவியாக இருக்கிறது. அதனால்தான் மூச்சு காற்றோடு வெப்பத்தையும் இணைத்து பெரியவர்கள் அந்த காலங்களில குண்டலினி சக்திய அதை சூடேற்றி சூடேற்றி பல யோக நிலைகள்ல ஒவ்வொரு ஆதாரமாக அதை ஏற்றினார்கள். அப்புறம் மகரிஷி சொன்ன காலங்கள்ல அதை எளிதாக குருவின் மூலமாக உயர்த்தினோம் என்று கேள்விப்படுறோம். அப்போ இந்த காற்றும் இந்த வெப்பமும் ஒன்றோடு ஒன்று அதிக வித்தியாசம் இல்லாமல் இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த இணைப்பு ஆற்றலாக பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுகிற நிலையில
ஒரு ஒரு இயக்கத்தையும் அந்த நுண்மை இயக்கமாக அவைகள் தொடர்ந்து இயங்குகிற ஆற்றலாக. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய ஜீரண மண்டலமே எடுத்துக்கொண்டால், நீங்கள் குறிப்பிட்ட வெப்பம் இல்லை என்று சொன்னால் நாம் சாப்பிடுற பொருள் ஜீரணமாகாது. நீங்க மழைக்காலங்கள்ல அதிகமான உணவு உட்கொள்ளக்கூடாது, அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது. ஏன்? உங்களுக்கு உடல்ல வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கும், வயிற்றுல அக்னி குறைவாக இருக்கும், குறிப்பாக தொப்புளை சுற்றி அக்னி இருந்து கொண்டே இருக்கும். உடலை தெரிந்து கொள்ளுங்க, உடலை விட்டு உயிர் போனாலும் உங்களுடைய மூளையில ஆக்சிஜன் கட்டானாலும் கூட, அதுதான் அது மருத்துவத்துல அவர்கள் சொல்லுவது, மூளையினுடைய செயல்பாடுகள் நின்று விட்டால் டெட் என்று சொல்றோம். ஆனால் அக்னி அவ்வளவு சீக்கிரம் போகாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 மணி நேரம் தொப்புளை சுற்றி அந்த சூடு இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ அது கடைசி வரை இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஜீரண மண்டலம் செயல்படணும், அது முழுமையாக இயங்கணும் என்று சொன்னால் அக்னியினுடைய ஆளுமை பிரபஞ்சத்துல மட்டுமல்ல, ஒரு உயிரினுடைய தொடக்கம், உயிரினுடைய தொடக்கம் என்று சொன்னால், இன்னொன்று குறிப்பு சொல்லுகிறேன், அடுத்த வகுப்புல நாம் விரிவாக பார்க்கிறோம். உங்களுடைய வித்து சக்தி ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு உயிர் மையத்துல இருக்கிற வரைக்கும் அது அது அந்த நிலையில ஒரு கெமிக்கலாக, ஒரு வேறுபட்ட கெமிக்கல் தான். நீங்கள் உணர்ச்சி நிலையில புணர்ச்சி நிலைக்கு வருகிற பொழுதுதான் விந்துவாக மாறும். எப்போ? வெப்பமாக உடல் அதை கிரகிக்கிற பொழுதுதான், அது வெளியேறுகிற பொழுதுதான் விந்துவாக மாறும். அதற்கு முன் அதனுடைய கெமிக்கல் தன்மை வேறே. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு வெப்பம் உங்க உயிரினுடைய துவக்கத்துக்கும் அதுதான், உங்களுடைய உடலில இருந்து உயிர் முற்றாக கலருகிற பொழுதும் கடைசியாக வருவதும் வெப்பம்தான். அப்போ வெப்பம் என்று சொல்லக்கூடிய தீ அக்னி பிரபஞ்சத்திலும் மங்களகரமானது, நம் உடலுக்குள்ளும் மங்களகரமானது, இணைக்கக்கூடிய ஆற்றலாக இருப்பதனால் ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்க தீ மூட்டி கல்யாணத்துல நீங்க சுற்றி வர சொல்றீங்க என்று சொன்னால் காரணம் இதுதான். ஒன்று, கற்புநெறி தூய்மையாக இருக்கணும். ரெண்டாவது, தம்பதியர்கள் அவர்கள் இணைந்து வாழணும், அவர்கள் நீண்ட நாட்கள் வாழணும், அவர்களிடத்துல அந்த அன்பு பரிணமிக்கணும் என்று வருகிற பொழுது தீதான், விளக்கொளிதான் மங்களத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அந்த தீயில வருகிற வகுப்புகள்ல பல்வேறு நிறங்கள் வெளிப்படும். உங்களுக்கு வெண்மையாக இருக்கிறது, அதுவே பொன் நிறமாக இருக்கிறது, அதே நீல நிறமாக இருக்கிறது. என்ன காரணம்? அதே தீயினுடைய அடிப்படையில பார்க்கறீங்க, நீங்க பூமியிலே பார்க்கிறீங்க என்று சொன்னால், இரவுல பூக்கிற பூக்கள் எல்லாம் வெண்மை நிற பூக்களாகத்தான் இருக்கும். பல அதர் நீங்க மற்ற வண்ணங்கள்ல பூக்கிற பூக்கள் எல்லாம் பகல்ல பூக்கிற பூக்கள் தான். இங்க பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வெப்பம் செயல்படுகிறது என்று பாருங்க. அந்த வெப்பத்தினுடைய அந்த ஊடுருவல் அது எந்த வகையில சித்திகள் எல்லாம் செயல்கிறது என்ற பொழுது, தீயிடை பெருந்திரள் சித்திகள் பல பல ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. அதை உபயோகப்படுத்தித்தான் பெரியவர்கள் பல அட்டமா சித்திகளையும் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆக வான்காந்தம் என்ற இடத்துல நான் பாடிய பாடல் துவக்கத்துல ரெண்டையும் இணைத்திருக்கிறேன். அந்த இடத்திலும் சரி, ஜீவகாந்தம் என்ற இடத்திலும் சரி, இந்த வெப்ப காற்று அவைகள் செயல்படுகிற நிலையை நாம் இன்னும் ஆழ்ந்து செல்லுகிற பொழுது, அவைகள் எந்தெந்த நிலையில் என்னவாக வெளிப்படுகிறது, பிரபஞ்சத்தினூடாக பௌதீகத்தினுடைய இணைப்பாக என்பதையும் புரிந்து கொண்டு, அது அனலுக்குள் அனலாகவும், எப்படி காற்றுக்கு உள்ளாக காற்றை நாம் கண்டுகொண்டோமோ, அனலுக்குள்ளாகவும்
அனல் நடுவாகவும் அது எப்படி விளங்குகிறது என்பதை நாம் வருகிற வகுப்புகளில் இதை ஒரு நீண்ட நாள் கழித்து நான் உங்களோடு கலந்துரையாடுகிறேன். அதனால் ஒரு எளிதாக இருக்கட்டும் என்று துவங்கி இருக்கிறோம். வருகிற வகுப்புகள் நாம் எளிதாக கடந்து போகலாம் என்ற நிலையில இதை நீங்கள் மனதிலே இணைப்பு சக்தியாக பௌதீகத்தில் அழுத்த காற்று மண்டலம் செயல்படுகிறது. அது வெப்பத்தையும் வெளியேச்சமாக வெளிச்சத்தையும் வழங்குகிறது. அது எல்லா பொருள்களோடும் ஒவ்வொரு கோள்கள் அமைப்பிலும் அதனுடைய செயல்பாடுகள் காற்று மண்டலத்தோடு இணைந்து செயல்படுகிறது. அந்த காற்று மண்டலமும் அக்னி மண்டலமும் வெவ்வேறாக இல்லை. அது எப்படி இறைவெளி என்று சொல்லக்கூடிய வெளிமண்டலமும் துளிமண்டலமும் வித்தியாசமில்லையோ, வளிமண்டலமும் அக்னி மண்டலமும் இணைந்துதான் இந்த பால்வெளி மண்டலத்தை இயக்குகிறது என்கின்ற உண்மையை அடிமனதில் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற நிலையில் மகரிஷியினுடைய பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். வான்காந்தம் சிவகாந்தம் வலமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவெளி இதனோடு வின் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மவாயாலும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிகச்சிறத்த தக்க அதன் படற்கை நிலை மனமதே. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட என்ற சித்த புருஷர் மகான் அருள்தந்தை அவர்களின் வரிகளை நினைந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப்பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மனங்குளிர வாழ்த்தி இந்த சிந்தனையை இதோடு பூர்த்தி செய்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பு. இந்த பஞ்சபூதங்களை ஏதோ பஞ்சபூதங்கள் எந்த உலகம் தோன்றியது பிரபஞ்சம் தோன்றியது என்ற அளவிலே மிக எளிமையாக விளங்கி வைத்திருந்த நாம் இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே இவ்வளவு ஆழம் இருக்கின்றது என்பதை இப்பொழுதுதான் நாம் ஐயாவுடைய சிந்தனையிலிருந்து குறிக்க முடிகின்றது. இதுவே ஒரு வெறும் வருடக்கணக்கில் இருக்க வேண்டிய ஆழமான தத்துவ விளக்கமாக இருக்கின்றது. மிகச்சிறப்பையா. முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு நீண்ட காலம் எடுக்கும். உங்களுடைய சிந்தனை உரைகளை மீண்டும் மீண்டும் கேட்டுத்தான் புரிய வேண்டும். மிகச்சிறப்பையா பிரமிப்பாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். சாந்தி உமா காந்தனம்மா. ஐயா வாழ்க வளம் இல்லையா. கருத்துக்கள் அருமைங்க ஐயா. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கருத்துக்கள் அத்தனையும் புதிய புதிய கருத்துக்கள்ங்க ஐயா எல்லாமே எங்களுக்கு. நிர்குணம் சர்க்குணம் அப்படின்ட்டு சொன்னீங்க. இவ்வளவு நாள் நிர்குணம்னா என்னன்னு தெரியல. சாதாரண நிர்குணம்ன்றது ஜீரோ இல்லைங்களாங்க ஐயா. குணமற்ற தன்மை. தண்ணீருக்கு எப்படி நிறம் இல்லையோ அதை
அதே போல வெளிக்கு நிற்குணம் என்று சொல்லப்படும். சர்க்குணம் அப்படிங்கிறது சர்வ வல்லமை படைத்த பிரபஞ்சத்துடைய குணங்கள் அனைத்தும் ஆற்றல், அடக்கியதுன்னு ஆற்றலினுடைய வச்சுக்கலாம். தன்மைகள். சரி, ரைட்டுங்கய்யா, ரைட்டுங்க, வாழ்க்கைங்க. ரிப்ளிகேஷன் எங்களுக்கு புதுசாக ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா, அருமைங்க ஐயா. ரெண்டாவது, பிரபஞ்சத்தினுடைய காப்பி தான் நம்ம அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. எப்படி காப்பி இந்த லேண்டுக்கெல்லாம் காப்பி போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு தெளிவாக உணர்த்தியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. அதே போல் நீங்கள் சொன்னது போலவே வெளியிலிருந்து வந்த எச்சம் வெளிச்சம், நெருங்கி இருப்பது நெருப்பு, அருமையான கருத்துக்களுங்க ஐயா எல்லாமே. அதுபோல் சிங்க்ரனைசேஷன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒத்திசைவு அப்படின்ட்டு, அதுவும் அழகாக இருந்துச்சுங்க ஐயா. இது எல்லாமே ரொம்ப இதான், நீங்கள் சொன்னது எல்லாமே பிரம்ம ஞானத்தினுடைய இன்னும் நுணுங்கி போகிற அளவில் எங்களுக்கு இருந்துச்சுங்க ஐயா. பிரம்ம ஞானத்தினுடைய நுணுக்கம் அடுத்த ஸ்டேஜின்ற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க ஐயா. நல்ல ஒரு தெளிவுங்க ஐயா. இன்னும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை வந்து வரவேற்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய பேராசிரியர்கள் டாக்டர்ஸ்லாம் நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு ஜூம்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போது கண் கோடி வேண்டும்னு சொல்லுவோம், இது எல்லா ஜூம்லேயும் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு காதுகள் கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அவ்வளோ விளக்கங்கள் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சின்ன தெளிவு கேட்கிறேன் ஐயா. நீங்கள் ரெண்டு வார்த்தைகள் குறிப்பிட்டீர்கள், அது சரியாக புரிய கேட்கவில்லை. ஃபேன் பேன் ஓ பேன் சூஃபிசம் பேன் சாக்கிசம் ஏதோ ஒன்று ரெண்டு வசனங்கள் சொன்னீங்கள் ஐயா. ஒன்று வேதாந்தம், இன்னொன்று சித்தாந்தம். பேன் சூஃபிசம் பேன் சாக்கிசம் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஐயா, அந்த அந்த ஸ்பெல்லிங் இருக்க சொன்னீங்க உண்டு ஐயா, நான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதை கிளியராக அனுப்பி விடுறேன். ஓகே ஐயா, நன்றிகள் ஐயா. அந்த சித்தாந்தம் வேதாந்தத்தை தான் அது குறிப்பிடலாம், அது அது பெரிய சப்ஜெக்ட் ஐயா. அது நிச்சயம், ஏன்னா அவங்க இந்த 18 புராணங்களே கொண்டு வர்றாங்க. அதுல அக்னி புராணம் எல்லாமே அவர்கள் தொடக்கத்துல வியாச முனிவர் அது தொகுத்ததுதான். அது பௌதீகத்துல அது ஒவ்வொன்றுக்கும் 4 வேதங்களை வைத்து, அப்புறம் உபநிடதங்களுக்கு கொஞ்சம் உருவத்தை கொடுத்து, அதன் பிறகு புராணங்கள் வர தொடங்குச்சு. அதாவது உயர்ந்த பொருள் தான், நம்ம அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு அதை தாண்டி வளர்ந்திருக்கிறது. அதனால் நாம் ரெண்டையும், ரெண்டு முக்கியமான விஷயங்களையும் நாம் அதை தாண்டி எடுத்துட்டு போகணும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க 4 பரிமாணங்களை தாண்டிட்டோம். அதுல இப்போ ஆர்கனைஸ்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 7th ஜெனரேஷன் என்பது வர தொடங்கிடுச்சு. இப்போ 2G, 2nd ஜெனரேஷன் 2G முடிஞ்சு, 4G முடிஞ்சு, 5G முடிஞ்சு, இப்போ 7G எல்லாம் போகிட்டோம். இது இன்னும் நுணுக்கமாக போகும். ஏன் நீங்க நினைக்கிற இடத்துல, அதாவது ஆற்றல் துகளினுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கிறது என்ற நுணுக்கம்தான் அது. விஞ்ஞானம் வளர 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 நாம் என்ன முடிந்த முடிவோ, நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் தான் என்ற ஒரு முடிவை தெரிஞ்சுக்கணும். என்ன நோக்கத்துக்காக வந்தோம், அந்த நோக்கத்துல எல்லாரும் ஒரே இடத்துல பயணிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழணும். இதை விட்டா வேற எதுவும் இல்லைங்கிறது கடவுள் மாதிரி சொன்னாரே வள்ளுவர், அன்பும் அரணும், அதாவது ஈதல் இசைபட வாழ்தல். அது சும்மா சொல்லல, அவரு ஒரு ஒவ்வொன்றும் சொல்ற பொழுது ரொம்ப உயிருக்குள்ள போய் தான் பேசுறாரு. இல்லைன்னா அது இவ்வளவு நாள் அது நிக்கிறதுன்னா அந்த பூமியில அது என்னையோ ஒரு ஆள் 2500 வருஷத்துக்கு முன்னால ஓலையில் எழுதி வச்சது, இப்போ எல்லா இடத்துலயும் ஊடுருவுதுன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, திருவள்ளுவர் இருக்கிறார். நன்றிகள் ஐயா, மிக்க நிச்சயமாக. பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. ஒரு 20 நிமிஷம் தாமதமா வந்து ஜாயின் பண்ணேன். முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, பேரை வந்துட்டாரு.
அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். அவர் ரிசீவ் பண்ணதுல விட்டுட்டாங்க டைம். வாழ்க வளமுடன், மிக சிறப்பு ஐயா. அப்புறம் இந்த அருட்பெருஞ்சோதி பத்தி தெரியணுன்றதுக்காக ஒரு 60 மணி நேரம் நான் கேட்டிருக்கேன் ஐயா. அந்த 1598 பாடல்களா என்ன இருக்கு. இப்ப காற்றிடை காற்றா, காற்றின் காற்றாய், அனல் அனல் அனலிடை அனலாய், அந்த மாதிரி வரிகள், இந்த பஞ்ச பூதங்களை பத்தி 5 குரல் வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியணும் ஐயா. அது அது எம்ஏ பாடத்துல வந்தது. மத்த பாடல்கள்லாம் கருத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமா அது டீப்பா இருக்கு. அத படிச்சு படிச்சு பார்த்தது எனக்கு கோர்வையா வராதால சரி அதை விட்டுட்டேன் ஐயா. அது ஒரு சிறப்பா தான் ஐயா இருக்கு. நம்ம மகரிஷியோட குருன்றதுக்காக அந்த அருட்பெருஞ்சோதியோட அந்த பாடல்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஒரு கிளாஸா எடுத்தாலும் நல்லா இருக்கும். அப்படி இல்லை எந்த ஆசிரியர் விளக்க உரை கேட்டா நல்லா இருக்கும்ன்றதையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் ஐயா. இருக்கோம், நம்ம இந்த லெக்சர்லயே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம். அதனால நமக்கு காலம் பதில் சொல்லும். இப்ப நீங்க நிறைய நூல்கள் அது இருக்கிறது, 18 கணக்குன்னு சொல்லி ஒரு 18 நூல்கள் இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே பௌதீகத்துல நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நம்ம இலக்கியங்கள்லயே எல்லாமே இருக்கிறது. தொல்காப்பியத்துக்குள்ளேயே போனீங்கன்னா அதுலயே பௌதீகத்தினுடைய அமைப்பு எல்லாமே இருக்கிறது. அதற்குள்ளாக உயிர்களினுடைய இயக்க பத்தி எல்லாம் இருக்கிறது. அதனால நாம் சிந்திக்கிற பொழுது தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி கடம்மா. அடுத்து தனாய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான ஆழமான சிந்தனை ஐயா. இதை கேட்க கேட்க இன்னும் ஆழமாக படிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் மனதில் எழுகின்றது. அதோடு நான் கொண்ட 21வது சிந்தனை வரைக்கும் நான் வரையில்லை. ஆனால் இந்த சிவாயா யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தார், அதற்கு 2 நேரம் திருப்பி கேட்டேன். எனக்கு அதில் ஒரு சந்தேகம் ஒன்று சொல்லி என்று சொன்னால், நீங்கள் அந்த காற்று ஆற்றல் மண்டலம் நெருப்பு இணைப்பு மண்டலம் அதை பற்றி சொல்லி கொண்டு போனீங்க. சொல்லி ஒவ்வொரு உடல் இயக்கத்திற்கும் சூடுதான் காரணமாக இருக்கிறது. அப்போ மிகவும் தெளிவாக இருந்த விளக்கங்கள்லாம் தெளிவு. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் ஐயா, நீங்கள் சொன்னீங்க எந்த பொருளை நெருப்போடு இணைத்தாலும் அது தன்னையும் தூய்மைப்படுத்தி தன்னோடு சேர்ந்த ஒன்றையும் தூய்மைப்படுத்தும். இந்த ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் பல்வேறு மருந்துகளை நம்முடைய நாட்டிலே ஆயுர்வேதம் முதற்கொண்டு அப்படி ஒரு கருத்து சொல்லி கொண்டு போனீங்க. இப்போ கேள்வி என்று சொன்னால், இந்த கோவிட் காலத்தில் சரி மற்றும்படி சாதாரணமாக எங்களுக்கு காய்ச்சல் வரும், இந்த தாடிமான அப்படி இப்படிலாம் மறைக்கல, இந்த குடிநீர் மருந்து சொல்லி அவற்றை குடிப்பார்கள். அப்போ எனக்கு சிந்தனை வரும், பலவிதமானதை போடுவார்கள். இப்போ சிலாக்கள் சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் போடுவினா, மல்லி அப்படி அப்படிலாம் போட்டு அந்த குடிநீர் அவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாது அதுக்கு என்ன இருக்கு, ஏன் அப்படி செய்கிறோம்னு சொல்லி அது ஒரு வழக்கமாக அப்படி அப்படி வந்துட்டுது. அப்போ இந்த கோவிட் காலம் அப்படியான காலத்திலாம் ஒவ்வொருதும் ஒரு மனதை சொல்லுவேன், அந்த குளிரை பற்றி தான் சொல்லுவேன். அப்போ எனக்கு சின்ன இதற்கு என்ன இருக்குது அப்படி ஒரு ஏன் இதை இந்த ஏன் கருவாய் போடுவாங்க இல்லை அப்படி எல்லாம் இருக்கும். அதே பிறகு நீங்கள் அந்த சொன்னதை பிறகு அதை ஆராய்ச்சி பார்த்தேன், அது எல்லாமே ஹொட் ஸ்பைசஸ், இப்போ கருவா, ட்ரை ஜிஞ்சர், ஏலம், மல்லி இப்படி இப்படியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது மாதிரி இந்த ஹொட் சூப்பும் குடிக்க சொல்லுவார்கள். அப்போ எல்லாத்தையும் பார்க்க அந்த இன்க்ரீடியன்ஸை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு ஹொட் ஸ்பைசஸ். அப்போ என்னுடைய கேள்வின்னு சொன்னால், அந்த அது வந்து இந்த சூட்டை பேலன்ஸ் பண்ணி அந்த வெத்தத்தை தீர்க்கிறதுக்கும் அந்த அப்படியான மருந்துகள் எல்லாம், அதாவது பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்கிறது. அதில் உங்கள் உடலுக்குள்ள ஆயுர்வேதம் என்பது ஒரு முறை, அதே போல் சித்தா யுனானி எல்லாமே ஒவ்வொரு முறை. இதில் எந்த இதை பேலன்ஸ் பண்ணணும் என்று அவர்கள் அவர்கள் அதை தீர்மானிக்கிறார்களோ அதுக்கு ஏற்றப்பால ஹலோபதி முழுக்க முழுக்க ரசாயனம் சார்ந்த, அதாவது மெஷரபிள் பேராமீட்டர்ஸ் என்று சொல்வோம்,
அவர்களுக்கு வாத பித்த சிலேத்து மத்துக்குள்ள போக மாட்டாங்க. அவர்கள் பெரும்பாலும் இதை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அதற்குள்ள தான் போவாங்க. அதற்குள்ள அதன் இயக்கம் இதுதான் வைத்துக் கொள்றாங்க. இப்போ ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு அடிப்படை நியதி என்று இருக்கும். அதனால நீங்க சொல்லக்கூடிய மருந்துகளோ அது ஊக்கிகள் தான். சுவாமி சொல்றது தானே, மறு உந்து மருவி உந்துதல் என்ற நிலையில எது குறைவாக இருக்கிறதோ அதை ஊக்கப்படுத்துகிற ஒரு முறையில ஊக்கப்படுத்துறது தான். ஆனால் நீங்க சொல்ற கொரோனா பீரியட்ல நிறைய இடங்கள்ல அந்த இத இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு பதில ஆவி பிடிப்பது என்று ஒன்று எல்லாருமே அதை பழகினாங்க. அது செய்கிற பொழுது உங்களுடைய மூச்சு குழலும் சரி உணவு குழலும் சரி, ஏன்னா பெரும்பாலும் தொற்று அங்கதான் வருகிறது. இன்றைக்கும் நீங்க சளி பிடித்தாலோ அல்லது மற்ற விஷயங்கள் நடந்தாலோ வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்க வெந்நீரை எடுத்துக்கொண்டு அந்த வெந்நீர்ல கல் உப்பு, அதாவது ப்ராசஸ் பண்ணாத உப்பு இருக்கு இல்லையா, அதாவது நீங்க இப்போ பாக்கெட்ல கடையில வர்றதுலாம் ப்ராசஸ் டு சால்ட், ஆனால் கடல்ல இருந்து நேரா வரக்கூடிய சோடியம் குளோரைடு இருக்கு, அதுதான் அந்த கல் உப்பு என்று சொல்லுவோம். ஐயா சிவா ஐயா அதுக்கு என்ன சொல்லுவீர்கள் நீங்க? கல்லுப்புன்னு தான் சொல்றாங்க ஐயா. அந்த கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். கல்லுப்பு நீங்க ஒரு மூணு நாலு கல்லுப்பு போட்டு அதை கரைய விட்டு நீங்க தொண்டை அடி தொண்டை வரைக்கும் நீங்க அது காகுல் பண்ணி துப்புனீங்கனாலே இந்த நுண்ணுயிரிகளினுடைய தொற்று போயிடும். அது பெரும்பாலும் சளி பிடிச்சால் மாத்திரை போடுறது, மற்றது போடுறது, அது பல விதமான காரம் இஞ்சி அதோட நீங்க இதை செய்வது பல பல மருத்துவ முறைகள் இருக்கிறது. இயற்கை வைத்திய இயற்கை மருத்துவம் என்ற ஒன்று இருக்குது. ப்ராப்ளம் பெரும்பாலும் நாம் அடுத்த வகுப்புகளில் இல்லை பின்வருகிற வகுப்புகளில் அதை கொஞ்சம் இணைக்கிற பார்க்கிறோம். ஏனென்றால் இயற்கை மருத்துவம் பெரும்பாலும் பௌதீகத்தினுடைய ஒரு அமைப்பை வைத்துத்தான் அவர்கள் கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட். அதனால நீங்க சொல்லுகிற மருந்துகள் அந்த எந்த அடிப்படையில அவங்க இயங்குகிறார்களோ, ஏன்னா ஆயுர்வேதத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அதே போல சித்தாவுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அதே போல யுனானி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. ஹோமியோ என்று சொன்னால் முழுக்க முழுக்க காந்தத்தினுடைய அடிப்படை தான். சில இடங்கள்ல நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் ஹோமியோபதி இயங்கும். அதுல இத்தனை பொட்டன்சி என்று சொல்லி அதெல்லாம் குறைச்சு 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 அந்த நச்சுத்தன்மையை எடுத்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள். அதனால அது ஊக்கப்படுத்துகிறது இருக்கிறது. அது எந்த இடத்துல அது செயல்படுகிறதுங்கிறது நுணுக்கமா பார்த்து அந்த மருத்துவத்துல அவங்க செய்யறாங்க. நீங்க அதை தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த முத்திரைகளை கட்டை விரலை நுனியில முட்டியோ அல்லது அடியில வச்சுருந்தது அந்த வெப்பத்தை ஆற்றலை கூட்டி குறைப்பதுக்கு தானே ஐயா? ஆமாம், அது நான் அடுத்த வகுப்புல அந்த முத்திரைகள் கொண்டு வர்றேன். அதாவது ஐந்து விரல்களும் உங்களுக்கு ஐந்து பௌதீகம், அதுல உங்களுக்கு நடுவிரல் ஆகாயம், அது முன்பின் இருக்கிறது மற்ற ரெண்டு பௌதீகம். அது நீங்க இணைக்கிற பொழுது அந்தந்த இடத்துல அது பேலன்ஸ் பண்ணும். நமக்கு தேவையான சூடோ அல்லது நீர் குளிர்ச்சியோ அவைகளை உண்டு பண்ணுங்கிற முறையில அவர்கள் நம் நாட்டுல கொண்டு வந்தது முத்திரைகள். வெப்பந்தான் எல்லாத்துக்குமே ரெகுலேட்டர் அப்படித்தான் ஐயா? ஐயா வெப்பந்தான் எல்லாத்துக்கும் ரெகுலேட்டர் மாதிரி பெரும்பாலும் வெப்பம் அதிகரிக்காலும் அது ஒரு உடலுக்கு தீமை தான். ஆனால் அது சம அளவில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது பெரும்பாலும் குழப்பம் நம்ம உடலுக்கு தற்காலத்தை ஒட்டி, இப்போ நம்ம அந்த காலங்கள்ல அமைந்திருந்த வாழ்க்கை முறை வேற, இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை வேறையா இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றமும் நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அன்னைக்கு இருக்கிற நோய் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு புதுசு புதுசா வியாதி வருது. அதனால் நீங்க எதை சமப்படுத்தணும் என்று தெரிந்து சமப்படுத்தினால் அது வெப்பத்தினால் பெரும்பாலும் உங்களுக்கு கிரியா ஊக்கியாக செயல்படுது, கேட்டலிஸ்ட் என்று சொல்றோம் இல்லையா.
அது போல அதை பயன்படுத்தியும் சொல்றாங்களே, அது வாத உடம்பா பித்த உடம்பா சிலேத்தும உடம்பா என்று கணக்கிட்டு எதை அதை ஊக்கப்படுத்தணும் என்று தெரிந்து அதற்கேற்ற ஊக்கிகளை கொடுப்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற மருத்துவம். நன்றி ஐயா. வேறு கேள்விகள் இத்துடன் இன்றைய சிந்தனை உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் ஐயா. இதுவரை நேரமும் காந்த தத்துவம் பாகம் 22 அழுத்த காற்று பற்றிய விரிவான விளக்கத்தை நமக்கு தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர் தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.